ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்னையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 22,122 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 22,099, லோ பார்த்தீங்கன்னா 22,045, ஹை பார்த்தீங்கன்னா 22,215, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 22,196 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எவ்வளவு 22,196 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 74 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் இன்றைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன், சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா 22,117 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,214 லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நான் கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,016 கொடுத்துருந்தேன். அதை பிரேக் ஆச்சுன்னா கீழே வந்து 22,000 லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். இதுதான் நான் கொடுத்துருந்த சப்போர்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி என்ன லோ நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,060. ஆக்சுவலாக இன்றைக்கி போன லோ பார்த்திங்கன்னா இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 22,045 லெவல் வரைக்கும் கீழே இருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,016 லெவல் வந்து நம்ம சப்போர்ட் ஒன்றாக கொடுத்தோம். எக்ஸாக்டாக அங்கேருந்தது ஏறினது தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுச்சு, திருப்பி கீழே இறங்குச்சு. பட் இறங்கினாலும் கீழே, அதாவது எவ்வளோ தூரம் இறங்குச்சு, அதாவது இந்த 22,060 ரிவர்ஸ், அதாவது 22,045 இறங்கி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி நம்ம சப்போர்ட்டை பிரேக் ஆகி மேலே போனால் தான், இங்கே நல்லா பாருங்கள் எவ்வளோ தூரம் இனிஷியலாக மேலே போச்சுன்ட்டு. எக்ஸாக்டாக நான் என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தேனோ அது வரைக்கும் போச்சு. 22,117 லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ட் அந்த அளவுக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு இறக்கம் கொடுத்தது. அதாவது எது வரைக்கும் இறக்கம் கொடுத்தோம்னா இங்கே இருக்கே, அதாவது 22,085 வரைக்கும் இறக்கம் கொடுத்தது. இந்த இடத்துலையும் நம்ம வந்து சப்போர்ட் அதே சப்போர்ட் தான், 22,060 தான். ஸோ திருப்பி இங்கேருந்து ஏறும்போது எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி ஹையான 22,215 ஹை வரைக்கும் போச்சு. ஸோ நீங்கள் இத்தனை ட்ரேடு எடுத்திருக்க வேண்டியதே இல்லை, நான் சொன்ன இடத்துல தான் ட்ரேட் எடுத்திருக்க முடியாது. பட் இனிஷியலாக நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போதே, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இன்றைக்கும் அந்த 940 மேலே தான், 940 வரைக்கும் கீழே தான் இருந்தது. அதுக்கப்புறம் 945 மேலே தான் நம்ம சப்போர்ட்லேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ இந்த ரிவர்சல் எடுக்கும் பட்சத்து இந்த ட்ரேடு நீங்கள் எடுத்திருந்தாலே போதும், இன்றைக்கி நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,016 கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. நீங்கள் வந்து 22,045 வரைக்கும் இறங்கிட்டு நீங்கள் மேலே ஏறும்போது 22,080, 90 இந்த ரேஞ்சில் ஒரு பை எடுத்திருந்தால் கூட, இந்த லெவலில் பை எடுத்திருந்தால் கூட 170 ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா 170 லெவல் வரைக்கும் போயிட்டு தான் திருப்பி இந்த இடத்துல மார்க்கெட் இறங்குச்சு. எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கி 22,085 வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்கேஸ் இந்த இடம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த இடத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா, நீங்கள் பெட்டரான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடம் ட்ரேட் எடுக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இந்த இடம். ஏன்னா எக்ஸாக்டாக மார்னிங்கே கிளியர் கட்டாக கீழே இறங்கி திருப்பி ரிவர்ஸ் எடுத்து நம்ம சப்போர்ட் ஒன்று பிரேக் ஆகி மேலே ஏறும்போது எடுக்கிறது கரெக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த இடம் கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் 90 மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ரெண்டுனா மினிமம் 80-90, ஏன்னா கரெக்டாக 60 நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ஒரு 80 எடுத்திருந்தால் கூட 170 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தால் கூட ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு பார்த்துக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. பட் என்ன இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்தா ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகலை. நம்ம ஆக்சுவலாக கொடுத்துருந்த ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 22,000
240 லெவல் தான் கொடுத்துருந்தோம். பட் 22,250 லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் முடியும் போது 22,196 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று என்ன ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்தோம், 22,240 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்தது, நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நாளைக்கு வந்து நிஃப்டி 22,300 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரை கன்சாலிடேட்டடாக ஒரு அப்பர் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷன் போயிட்டுருக்கும் பட்சத்தில் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் ஒன்னாக வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 22,300 லெவலில் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைய டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டேட் பார்த்திங்கன்னா 21/2/24 நாளைக்கான நிப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது, ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,240 ஆக்ட் ஆகும். அதாவது நேற்று ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டாக நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சிஸ்டன் ஆச்சுன்னா நிப்டி வந்து 22,300 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நிப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஒன் அண்ட் ரெசிஸ்டன்ட் டூ. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட் திருப்பியும் அதே தான் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்தான் இப்போ நேற்று எது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தனோ அது நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 22,170 இந்த இடம் இன்றைக்கும் இங்கேருந்து தான் கீழே இறங்கி திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது பிரேக் ஆச்சு. ஸோ அதனால் அந்த 22,170 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட் நாளைக்கு பிரேக் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே இறங்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடம் இந்த 22,016 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான, அதாவது இன்றைக்கி என்ன வந்து சப்போர்ட் ஒன்னாக கொடுத்துருந்தோமோ நாளைக்கு அது சப்போர்ட் டூ ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடம் ஓகேங்க. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஒன்றுன்னு நம்ம பார்க்கும்போது 22,170 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,016 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 22,240 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 22,170 வந்து குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கோட முடிஞ்சிருந்தனால இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 240 லெவல் வந்து க்ரூஷியல் பாயிண்ட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அந்த இடம் பிரேக் ஆகலைன்னா நிஃப்டி திருப்பி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தானே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.